दुर्गे स्मृता हरसि भीति माशेष जंतोः स्वस्थे स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्य दुःख भय हारिणी कात्वदन्या सर्वोपकार करणाय सदार्द्र चित्त। இது வந்து முடிச்சோம். இதுல வந்து ஒரு ஒரு சந்தேகம் கேட்டா, அதாவது கிருதார்த்தகாங்கிறது வந்து ஏன் கிருதாய இருக்கக்கூடாது, ஆத்மனே மாதிரி ஏன் கிருதாய இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அத வந்து சொல்றதுக்கு வந்து ரெண்டு விஷயம் அதுல. பிரியா நீங்க கேட்டல், ஷீஸ் ஜஸ்ட் ஜாயினிங், ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மினிட். பிரியா நீங்க கேட்ட டவுட் வந்து அந்த கிருதார்த்தா வெர்சஸ் கிருதாய, கிருதா அர்த்தா. சோ தேர் ஆர் டூ திங்ஸ் டு அட்ரஸ் இன் எனி சமாசம். ஒரு ஒரு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒன்னு அர்த்தம், அர்த்தம் வந்து வாட் இஸ் த விவக்ஷா, அந்த இடத்துல எதை சொல்லணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விவக்ஷாவை ஏத்துதான் உங்களுக்கு அர்த்தம் வரப்போறது. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது இல்ல, ஓகே, முன்னாடி வந்து சத்வசீலகா கிருதார்த்தகான் இருந்தது அந்த இதுல. வாட் இஸ் தி சென்டென்ஸ் அங்க? இந்த இடத்துல வந்து ஃபிஃப்த் பேராகிராஃபா, சத்வசீலகா தியக்த கார்பட்டிகாச்சாரா கிருதார்த்தகா சண்டசிம்ஹஸ்ய பூபதேகே பார்ஷ்வே அதிஷ்டத்துன்னு இருக்கு. இப்ப இதுல வந்து சத்வசீலகா கிருதார்த்தகா, சத்வசீலகா கிருதாய அப்படின்னு போட்டோம்னா கிருதார்த்தகாங்கிற இடத்துல அப்ப கிருதார்த்தா சத்வசீலகா. சோ புத்திரார்த்தா புத்திராய இதம், கிருதாய அயம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரணும். அப்போ சத்வசீலா கெனாட் பி அ பர்சன் ஹூ இஸ் டன், பண்ணப்பட்டவன் அப்படின்னு அவனை நம்ம சொல்ல முடியாது. விவக்ஷா அப்படி இல்லை, விவக்ஷாங்கிறச்சே வக்தும் இச்சா, வாட் எவர் த போயட் விஷஸ் டு கன்வே, அது வந்து உங்களுக்கு இங்க வந்து கிருதாய இதம்ங்கிற மாதிரி வராது, செய்யப்பட்டவனான அவனுக்கு அப்படின்னு வராது. சோ கிருதா அர்த்தா ஏன சக, எவனால் வந்து அகம்பிளிஷ் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும் அந்த இடத்துல. வேற இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை சொல்றோம், இல்லைன்னா இது ஒரு பண்டம், இனி இனி புஸ்தகம் சொல்றோம் அப்படின்னா, இல்ல அஸ்வகா சொல்றோம்னா தேவார்த்த தீபகா, தேவார்த்தா தீபகா சொல்லலாம். அப்போ தேவாய அயம் தீபகா, இல்ல அதே கிருதார்த்தகானா அந்த கிருதம்ங்கிறது வந்து இட் இண்டிகேட்ஸ் எ பர்சன் ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் சம்திங், இட் இஸ் நாட் த பர்சன் ஹிம்செல்ஃப் ஹூ ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், இட் கெனாட் இண்டிகேட் தட். இல்ல எப்படி, இன்னொன்னு யோகாது ரூடிர் பலியசின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன பண்ணா கூட எந்த அர்த்தத்துல நம்ம உபயோகப்படுத்துறோம், ரூடிங்கிறது பாப்புலர் கன்வென்ஷன். தேர் மே பி சம்திங் விச் இஸ் பாசிபிள். இப்ப பங்கஜம், அப்ப பங்கஜம்னு எடுக்கிறச்சே பங்காது ஜாயத்தேன்னு யோகம், யோகம்ங்கிறது வந்து எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன், ரூடிங்கிறது பாப்புலர் கன்வென்ஷன். எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் எடுத்தோம்னா யோக யௌகிக சப்தாங்கிறச்சு அது வந்து பங்காது ஜாயத்தே, சேற்றிலிருந்து முளைப்பது அப்படிங்கிற அர்த்தம். புழு பூச்சிக்கும் உபயோகப்படும், ஆனா புழு பூச்சிக்கு நம்ம பங்கஜம்னு சொல்றது இல்லை. ரூடிங்கிறது பை பாப்புலர் கன்வென்ஷன், வி ஒன்லி டாக் அபவுட் லோட்டஸ் அஸ் பங்கஜம், அதனால அந்த மீனிங் லோட்டஸுக்கு உண்டிதான் ஒட்டு வரும். அந்த இடத்துல பங்கஜத்துக்கு வந்து பங்காத்து ஜாயத்தேதி பங்கஜா சொல்லலாமே தவிர, அந்த பங்காத்து ஜாயத்தேவ மத்ததுக்கு போட்டு நம்ம அதுவும் வந்து புழு அப்படின்னு புழுவுக்கும் பங்கஜம்னு சொல்ல முடியாது. ஸோ ரூடி பாப்புலர் கன்வென்ஷன் எந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்துறோம் அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் கிருதார்த்தகாங்கிறதுக்கு வந்து கிருதா அர்த்தா ஏன சக த ஒன் ஹூ ஹஸ் அகம்ப்ளிஷ்டுங்கிற அர்த்தத்துல சொல்றோம். விவக்ஷா இஸ் முக்கியம். இருக்கா? சரியா இருக்கு. ஓகே, இன் இது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். சரி, யார ஆரம்பிக்கிறீள் இன்னைக்கு? எழுதியிருக்கேன். அகால ஜலதாவளி, முதல்ல ஜலத்தினுடைய ஆவளி, ஜலதாம் ஆவளி, தென் அகாலே ஜலதாவளின்னு எழுதியிருக்கேன். ஜல ஜலதங்கிறது என்னது ஃபர்ஸ்ட்? ஜல ஜலதஹனா கிளவுடு, கிளவுடு. சோ ஜலம் ததாதி இது ஜலதஹா, ஜலதஹா அது முதல்ல உபபத சமாசம் இல்லையா. அதுக்கப்புறம் ஜலதானாம் ஆவலி, ஆவலி ஜலதானா.
பட் அந்த அந்த லைன் ஆஃப் தாட் ரைட் ஓகே அது ரைட் அதுக்கப்புறம் அகாலத்தை வந்து தனியா பண்ணிக்கணும் அகாலே ஜலதா எந்த காலத்தில் இல்லையோ அந்த காலத்தில் சோ அப்போ அண்ணா காலஹா எஸ்யாஹாசா எதற்கு காலம் இல்லையோ அது வந்திருக்கு இப்போ அர்த்தம் அப்படி வருது அதுதான் விவக்ஷாங்கிறது சொன்னோம் இல்லையா சோ எந்த அப்ப அகாலே ஜலதாவலிங்கிறச்சே சப்தமியில வந்து அது வர முடியாது சப்தமி தத்ருஷம் வராது காலம் இல்லாத காலத்தில் ஏற்பட்டது அது முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்மதாரயமா அகாலா சசா ஜலதாவலி அகால ஜலதாவலி ஓ அது ரெண்டு அப்படி போட்டுருக்கோம் ஓகே அடுத்தது வந்து அதி வருஷைஹி இல்லையா அதுவும் அதிக்ராந்த வருஷக தைஹி பிராதி போட்டிருக்கேன் அதிக்ராந்த வருஷா அதிக்ராந்தன தாண்டினதுன்னு அர்த்தம் அதிக்ராந்த தட் விச் இஸ் எக்ஸீடெட் இல்லையா போடலாம் போட்டு போடலாம் அதிசயேன வருஷாகான்னு நான் போட்டிருந்தேன் ரெண்டு மூணு இட் இஸ் பாசிபிள் எது ஒட்டி அர்த்தம் ஒட்டி வந்துருத்துன்னு நோ இஷ்யூஸ் சோ அதிக்ராந்தகாவும் போடலாம் சோ அதிக்ராந்தாக வருஷாக அதிக்ராந்த வருஷா யூஸ்வலி இதுல போடணும் பகுவச்சனத்துல இல்லையா மழை காலத்தை சொல்லல மழைகளை சொல்றோம் அதனால வருஷம் தான் மழை இல்ல வருஷாங்கிறது மழை காலம் சீசன் ஆயிடுறது இல்லையா ஓகே அப்போ வருஷம் வருஷா ரெயின் வருஷா மழையும் இருக்கு two thing one நபும்சக லிங்கம் and வருஷாக ரெண்டு தான் இருக்கு நினைக்கிறேன் ஆர்த்தினி சாரி இல்ல வருஷா சமயஹாங்கிற வேர்ட் இருக்கு சோ அதனால வருஷாஹாங்கிற வேர்டும் அலௌடு ரெயின்ஸுக்கு ரெய்னி சீசனுக்கும் சொல்லலாம் ரெயின்ஸுக்கும் சொல்லலாம் சோ உங்களுக்கு இதுவும் அலௌடு ஸ்ரீலிங்கமும் அலௌடு சரி நெக்ஸ்ட் பிரபஹண த்விபஹா நீங்களே சொல்லுங்க ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் தெரியாது எனக்கு பிரபகணம் த்விப இவ உபமானோத்தர கர்மதாரே கரெக்ட் அடுத்தது வந்து வீச்சி விப்ளுதேவா அடுத்தது எஸ் வீச்சி பிஹி விப்ளுதஹ தஸ்மின் ஓகே நிமஜ்ஜித இல்ல இல்ல அது இல்ல அது வந்து இதுவா சரி இல்லாட்டி ஒன்னா எழுதி பயாகுலாஹ நேரடியாவே அவளுக்கு தான் அப்படியே வந்து பயேன ஆகுலாஹான்னு இட் ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் தி பீப்பிள் தேர் அதுதான் தெரியல க்வெஸ்சன் பண்ணினேன் பயேன ஆகுலாஹா இந்த இடத்துல வந்து தத்கதாக வந்து ஏன் போட்டிருந்தேன்னா தஸ்மின்னு கதாகான்னு சப்தமி தத் புருஷம் அதை உற்றுவோம் சில சமயம் அந்த தஸ்மின்னுங்கிறது வேற எதையாவது தஸ்ய கதாகாவா என்னன்னுட்டு சந்தேகம் இருக்கும் சர்வநாம சப்தம் வர்றச்சே கொஞ்சம் டவுட் இருக்கும் அடுத்து வந்து பிராண பரீப்சவா டெஃபினட்டா தப்பு நினைக்கிறேன் பட் சொல்றேன் என்ன பரிரக்ஷித்தும் இச்சந்தி பரீப்சவகான்னு நினைக்கிறேன் ஆர் இச்சதி பரீப்சுகுவா பரிரக்ஷித்தும் வந்து சோ பிராப்தும் இச்சவகா பரீப்சவகா முதல்ல ஓகே தென் பிராணான் பரீப்சவகா ஓகே பிராணத்தை காப்பாற்றும் பிராணங்களை காப்பாற்றுபவர்கள் கிரியையோட சேர்க்கறச்சே அப்படி வரும் கிரியை இல்லாத வந்து இந்த பர்சன்ஸ் இண்டிகேட் பண்றோமோ இல்லையோ தி ப்ரொடெக்டர்ஸ் ஆயிடுறது சோ பரீப்சவஹ பிகம்ஸ் தி ப்ரொடெக்டர்ஸ் சோ ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் பிராணன் அப்படிதான் வரும் சோ சஷ்டி விபக்தி போடணும் சரி சோ அத ஏஷாம் தே போடணுமா எங்கேயும் இல்ல வெறும்
ஏஷாந்தே வேண்டாமே, ஏன்னா இச்சுங்கிறதே வந்து இச்சு இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் த பர்சன், அதனால இச்சவாக ஆசைப்படுகிறவர்கள் அப்படின்னு ஆயிடுறது. சரி ஓகே. ஸ்வபூபதி உண்டா? ஸ்வபூபதிம்லாம் போடலனா? இல்ல போட்டிருக்கு. ஒரு ஒரு நிமிஷம் ஒரே, ஐ ஹவ் ஜஸ்ட் வாண்டட் டு பிராப்தும் இச்சாதானேன்னு பாத்துக்கிறேன். பரிப்சாங்கிறது பிராப்தும் இச்சாதானான்னு பரி ஆப்பு பர்யா பரி, ஆனா பிராப்தும் பரியாப்தும் இச்சாங்கிற மாதிரி வரணும் இல்ல? நான் வந்து பரி ரக்ஷித்தும் போட்டு இது மாதிரி போட்டேன், அது எக்ஸ்ட்ரா ஒரு நடுவுல இல்லாத ஒண்ணு கொண்டு வருது. அதுக்கு ரக்ஷ வந்து இல்ல, அது மத்தியம பதலோபியா? இல்ல இல்ல சார், ரக்ஷா வந்து வேற வேர்டு, வேற வேர்பாவே ஆயிடுறது. இந்த இடத்துல பரி பிளஸ் ஆப்பு தாத்து தான் இருக்கு. சோ பரியாப்தும் இச்சான்னு வரணும், எனக்கு அது சரியா படல, அதனால பிராப்தும் இச்சான்னு போட்டேன். இல்ல பரியாப்தும் இச்சாதான் வரணும், பரி தான். சரி நெக்ஸ்ட். ஸ்வபூபதி இருக்கா? ஓகே. மானாம் பூபதியா? ஐ டோன்ட் நோ. தன்னுடைய அவனுக்கு ஸ்வேஷாம் பூபதி, ஸ்வஸ்ய பூபதிஹின்னு போட்டுட்டேன், இல்லனா ஸ்வேஷாம் பூபதிஹின்னு போட்டேன். ஓகே, அதான் அது தெரியல. ப்ளூரல் வந்து ஸ்வேஷாம், ஸ்வேஷாம் பூபதிஹி. அப்புறம் அப்ரமண்யம் பிரம்மணி சாது, அத நீ சொல்லிட்ட. ஆமா, பிரம்மணி சாது அல்லது பிரம்மணி ஹிதம், ஹிதம் அப்புறம் நா பிரம்மண்யம் அப்ரமண்யம். யா ஓகே. இப்ப வேற யாராவது இது வெர்ப்ஸ் பண்ணுங்க. உஷா என்ன பண்றீங்களா? சாரி, எஸ் நெக்ஸ்ட். ரப்பல் இது ஓகே. ஆக்ருஷ்யமானஹா ஆ உபசர்க கிருஷ் தாது ஷானச் பிரத்யம். ஓகே, பட் ஷானச் பிரத்யம் வருதுன்னா கிருஷ் தாது கிருஷ்யதே இல்லையே. சோ கர்ஷ் கிருஷ் கர்மணியில வந்து ஷானச் வருது. கிருஷ் கர்ஷ் கர்ஷதிங்கிறது இழுக்கிறது, கிருஷ்யமான கிருஷ்யதே இழுக்கப்படுகிறது. சோ கர்மணி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷானச் உங்களுக்கு. சமாசக்தஹ தம் அண்ட் ஆ ரெண்டு உபசர்க சக்த தாதுவா? சஜு, சஜு கதா பிரத்ய ஆங்க உபசர்க. ஜென்ரலி ஆங்கிறது வந்து ஆங்கன்னு போட்டுக்கணும். சில இடங்கள்ல ஆ போட்டிருக்கேன், அந்த எனிவே நித் ஆயிடுறது. சோ அதனால இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நிமஜ்ஜிதும் நீ உபசர்க மஜ் தாது துமுன் பிரத்ய. ஓகே, ஒண்ணு இருந்தா கூட உங்களுக்கு வந்து யூசேஜ்ல பல அர்த்தங்கள் வரலாம். எல்லாத்தையும் தாத்வர்த்தத்துல அவ சொல்றச்சே அந்த ஒரு கோர்வையில சொல்ல மாட்டான். சிலதுக்கெல்லாம் தான் கிரகண போஷண யோகோ அப்படின்பா, அது மாதிரி சிலதுக்கு சொல்லுவாளே தவிர இது கிடையாது. இட்ஸ் நாட் எ ரூல் தட் எவ்ரி மீனிங் ஷுட் பி தேர். பிராவர்த்தத பிரா உபசர்க வர்த்த தாது இது கர்மணி, இந்த கர்மணி இல்ல, இட் இஸ் லைக் அந்த நார்மல் லங் 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 லகாரஹ உபசர்க்கம். என்ன உபசர்க்கம்? உத்கோஷ் உதகோஷன் இது வந்து கோஷ் இஸ் த தாது. அதேதான் உத்திஷ்ய மாதிரி தான் உங்களுக்கு வந்து உத்துங்கிறது. சி தேர் ஆர் ஒன்லி 22 உபசர்கஸ், அந்த 22 உபசர்கத்துக்குள்ளதான் வரும், வேற எக்ஸ்ட்ராவா யாருமே உபயோகப்படுத்த முடியாது.
அதனால அந்த அதுல வந்து ஊத்து தான் இருக்கு உங்களுக்கு சோ ஊத்து தான் நீங்க வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ரெகக்னைஸ் தீஸ் திங்ஸ் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் அந்த பர பர அவ அனு பரி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு குஷிருங்கிறது தாத்து லங்ல காரணம் கண்டுபிடிக்க முடியல ஆனா என்னால அந்த இதுல வரவே இல்லை அகோஷன் வருதே ஒழிய ஆமா உதகோஷன் வரும் ஊத்து பிளஸ் அகோஷன் தானே உதகோஷன் சரி பட் கோ இது டென்த் கணமான இருக்கு குஷிர் விஷப்தனே ஆமா சோ அதுல என்னன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கு கோஷத்தையும் இருக்கு கோஷ யத்தின்னு ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு டென்த் மாத்திரம் இல்ல இன்னொரு கணத்திலே வருதோ ம் வருது நான் பார்த்து வச்சிருக்கிறதுல டென்த்ல தான் இருக்குது இது சத்ரு பிரத்யயமா பை தி வே ஐ வாண்டட் டு ஆஸ்க் உதகோஷன் இல்ல இது வாச்சே இட் இஸ் ஜஸ்ட் லங்கதா லங்கதா அது நோ 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 சாரி இல்ல குத்தியே முழஞ்சாளான்னு கேக்குறேனோ எதுமா உத கத்தின்டே தண்ணிக்குள்ள அப்படி இல்ல இங்க வந்து தண்ணிக்குள்ள போனாங்கிறது வந்து உங்களுக்கு வருபே இல்லையே நீங்க பாத்தேன்னா தத்கதாக தே த்விஜாக பயாகுலாக சண்டசிம்மம் உத்திஷ்ய அப்ரமண்யம் உதகோஷன் அதுக்கப்புறம்தான் அந்த பிரவகணன சக உள்ள போயிட்டா அப்படின்னு வரப்போறது அந்த வாதோரமிச்ச போயிட்டு காபி உதகோஷன் வரணும்னு நினைக்கிறேன் இருக்கா டெக்ஸ்ட்ல இருக்கா என்ன உதகோஷன் இல்ல பட் ஐ ஹேவ் மார்க்ட் நான் வந்து பென்சிலால ஏ போட்டுர்க்கேன் போட்டுர்க்கீளா ஓகே சோ எங்கயோ நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி இல்ல குஷி காந்தி கரணேன்னு ஒண்ணு இருக்கு அபிஷப்தனேன்னு ஒண்ணு இருக்கு சோ குஷிர சத்ரு வரும் கரெக்ட்டா இல்ல இல்ல நான் அதை சொல்லல 150 ஒரு நிமிஷம் 158 குஷிர் அபிஷப்தனே கோஷதி ஜுகோஷ சப்த சப்தகரணே அப்படின்னு இருக்கு உங்களுக்கு சோ அபிஷப்தனேங்கிறச்சே சப்தம் இல்லாமல் மனசுல சொல்றதுன்னு அர்த்தம் ஓ தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஹியர் அதுவும் இருக்கலாம் ஆனா அவன் அவன் பின்னாடி அவன் கோச்சுக்கிறாங்கிறதுனால அவன் கொஞ்சம் இதுவாயிடுறான் சோ உதகோஷ என்னன்னு வந்ததுன்னா பத்தாவது கணத்துல வந்ததுன்னா வெளியில சொல்றதான் உதகோஷன்னு வந்ததுன்னா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறதான் நல்லா இருக்கேன் ஓ சோ இது வந்து குஷிர அவிஜப்தனே நைஸ் நான் அதை நோட்டே பண்ணல போன தூரம் இருக்குன்னுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கேன்னு ஓ திஸ் இஸ் நைஸ் டென்த் கணத்துல போட்டோம்னா வெளியில சொல்றது ஃபர்ஸ்ட் கணத்துல போட்டா மனசுக்குள்ள திட்டுறது ஆனா இங்க தப்பாதான் உபயோகப்படுத்திருக்கா நீங்களே சொல்லுங்க ஓகே பிரியா சொல்லுங்க கிருபான பாணிஹி கிருபானஹ பாணௌ யஸ்ய ஸஹ ஓகே பத்த பரிகரஹ ஓகே பத்தஹ பரிகரஹ ஏன ஸஹ வெரி குட் அப்புறம் அனுத்வஜம் த்வஜஸ்ய பஷ்சாத் வருமா இல்ல சமீபம் பஷ்சாத் தான் ஏன்னா அதோட பின்னாடியே அவன் உள்ள ஆத்மானம் அக்ஷிபத்து ஓகே நிரபேக்ஷம் மார்க் பண்ணிருந்தேன் ஓகே ஓகே நிரபேக்ஷம் பண்ணுங்க நான் பண்ணல அபேக்ஷை அபேக்ஷாயாக அபாவஹ அபேக்ஷாயாக அபாவஹ ஆமா வந்து என்ன வந்து மக்னே கிடையாது வாத ஊர்மி சபேட்டிகாபிஹி சபேட்டிகாபிஹி அப்படின்னா திருத்தியா பகுவச்சனம் சோ வாத ஊர்மி சபேட்டிகா மூணு வார்த்தை இருக்கு வாத்தேன ஊர்மிஹி வா காத்தால் ஏற்பட்ட ஊர்மி வேவ்ஸ் ஓ அப்படி யோசிக்கலாமா ஓகே சோ வாத்தேன ஊர்மயஹ வாதோர்மயஹ நான் அப்படி யோசிக்கல ஐ ஜஸ்ட் தாட் வாதஸ்ய சபேட்டிகா ஊர்மீணாம் சபேட்டிகா
அப்படின்னுட்டு ஸோ வாத ஐ டிட் இட் திஸ் வே ஸோ எப்படின்னா காற்றுனால அலைகள் அந்த அலைகள்னால அடிக்கப்பட்டது வெரி நைஸ் சோ வாத்தேன ஊர்மையாக நைஸ் நல்ல அதுக்கப்புறம் வாதோர்மீனாம் சபேட்டி காபிஹி அப்படின்னு நைஸ் தட்ஸ் குட் டூ அதுதான் விவக்ஷா அர்த்தத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேத்த மாதிரி சமாசத்தை பண்ணிடலாம் தத்துங்கரிச்சு இட்ஸ் இது இல்லையா சர்வநாம சப்தம் சோ தத்ஸ்தாஹா அர்த்தம் என்ன அதுல அதில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் யாதோ முகேஷு யாதோ முகேஷு யாதயாம் முகேஷு யாதஸ்னு சப்தவாது சகாரம் அப்படி போட்டுக்கணும் பிரிச்சுக்கணும் மக்னே போட்டுட்டேன் நானே சோ இட் இஸ் ஜஸ்ட் சப்தமி பக்தியில இருக்கு தப்ரத்யம் அபஜ்யத அபஜ்யத பஜ் தாது கர்மணி லங்வாத் எஸ் 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 கரெக்ட் நெக்ஸ்ட் இது யாரு சொல்ற நீங்களே சொல்றடா அதுல இருக்கிறவள் அப்படிங்கிற மாதிரி ஹேம மந்திரத்துக்கு போறது முதல்ல ஹேம மந்திரம் சோபினி ரம்யம் ரத்னம் ரம்ய ரத்னம் விசேஷணமா எடுத்துண்ட ரத்னத்துக்கு விசேஷணம் ரம்யம் ரத்னம் ரம்ய ரத்னேன ரச்சிதம் ரம்ய ரத்ன ரச்சிதம் ப்ளூரல் பெட்டர் ஒண்ணுண்ணா ரம்ய ரத்ன ரச்சித சோபானம் ரச்சிதம் சோபானம் ரச்சிதம் சோபானம் ரம்ய ரத்ன ரச்சித சோபானம் அதலால் செய்யப்பட்டது தானே அது இங்க வந்து படிக்கட்டு தனியா இருக்கு குளம் தனியா இருக்கு உத்யானம் தனியா இருக்கு வெறும் சாவா எல்லா துவந்தம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ரம்யானி சதானி ரத்னானி ரம்ய ரத்னானி தைஹி ரச்சிதம் சோபானம் ரம்ய ரச்சித சோபானம் சோ சோ தைஹி ரச்சிதம் ரம்ய ரச்சிதம் தென் ரம்ய ரச்சிதம் ச தத் சோபானம் ச ரம்ய ரச்சித சோபானம் தட் இஸ் ஒன் ஐட்டம் விச் இஸ் தேர் இன் த கார்டன் இன் த ஹேம மந்திரம் அதுக்கப்புறம் வாபிகாவும் இருக்கு ஓகே சோபான ச வாபிகா அவசியம் இல்ல இட் இஸ் எழுதிருக்கேன் தியானம் ச வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா வந்துட்டோம் சோ ராம்ய ரத்ன ரச்சித சோபான வாபிக உத்யானானி சோபா அஸ்யவ அஸ்யவ யஸ்ய சோபா அஸ்ய ஓ இது மொத்தமா அங்க போய் சேக்கிறது மொத்தம் லாஸ்ட்ல ஐஹி சோபினி அதனால அழகானப்பட்டவள் அழகை கொண்டதாக இருக்குன்னு வரணும் தைஹி இது அத்தனையும் சேர்த்து தைஹி சோபினி
ஆமா ஆர் தேஷாம் சோபா அஸ்ய அஸ்தி இதி நுட்டு டைரக்டா சோபி அப்படின்னு போடணும். கஷ்டம் வந்துரும் எப்படின்னா அப்போ அழகா இருக்கு எதனால் அழகுடையதாக இருக்கும் அது இட் மே பி டிஃபிகல்ட் டு கனெக்ட் தோஸ் டூ சோ தேஷாம் சோபா அஸ்ய அஸ்தி இதுன்னு கடைசியில வர்றது பெட்டர் பட் தி ஐடியா இஸ் குட் சோபா அஸ்ய அஸ்தி தான் சோபி வர்றது அதுக்கப்புறம் சோபினி லதா நீங்க சொல்றீங்களா நெக்ஸ்ட் மணிஸ்தம்ப பாஸ்வரே மணிபிகி ஸ்தம்பா அதால அலங்கரிக்கப்பட்ட பை தட் டெக்கரேஷன் இல்லையா அது எப்படி எழுதுறது இல்ல மணியால அலங்கரிக்கப்பட்ட ஸ்தம்பா மணிநாம் ஸ்தம்பா மணி ஸ்தம்பா போருமே மணினாலேயே நான் இது ஆக்சுவலி மணிமயா ஸ்தம்பா ஆமா நானே பாத்திருக்கேன் மணிமயா ஸ்தம்பாட்டு மத்தியம பத லோபியா வரணும் மணிமயமான ஸ்தம்பம் கரெக்ட் சம்திங் ஓகே ஓகே ஏன்னா மணிக்களால் ஆகல அது ஸ்தம்பத்தை மணியால டெக்கரேட் தான் பண்ணிருக்கு அப்புறம் பாஸ்வரகம் பாஸ்வராக மணி ஸ்தம்பாக ஆர் பாஸ்வரக மணி ஸ்தம்பாக தஸ்மி தைஹி பாஸ்வரம் சோ மணிஸ்தம்பைஹி பாஸ்வரம் அதுக்கப்புறம் தஸ்மின் அந்த ஹேம மந்திரத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அவ்வளவுதான் பாஸ்வரங்கிற வேர்டே உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஃபார்ம்ட் தனியா சோ பாஸ்வரஹான பாசுங்கிறதுக்கு மேல வரச்சுங்கிற ஒரு பிரத்தியம் போடுறோம் சோ பாசதே இது பாஸ்வரஹா அந்த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஷோபி பார்த்தோம் இல்லையா சோபா அஸ்ய அஸ்தி இது ஷோபி அப்படின்னு இட் இண்டிகேட்ஸ் இது தி ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் த ஷைன் அதே போல பாஸ்வரஹங்கிறதும் பாசதே இது பாஸ்வரஹா அப்புறம் தைஹி பாஸ்வரஹா இதே மாதிரிதான் ஹேம மந்திரமும் ஹேமமயம் மந்திரம் எஸ் ஆமா பாஸ்வரஹா இஸ் அட்ஜெக்டிவ் தான் இல்ல பாஸ்வரஹா அட்ஜெக்டிவ் அந்த பாஸ்வரங்கிற வேர்டே வந்து இப்ப சோபிங்கிறது எப்படி அட்ஜெக்டிவோ அதே போல பாஸ்வரங்கிறதும் அட்ஜெக்டிவா ஃபார்ம் ஆயிருக்கு ஆஹாங்கர்ச்ச பிரகாசம்னு அர்த்தம் ஓகே அதுக்கப்புறம் அதனால இருக்கிற அதுக்கப்புறம் இன்னொரு கர்மதாரயம் ஓ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எஸ்ய இது வந்து என்னன்னா காத்யாயினி கிரகத்துக்கு அட்ஜெக்டிவா சம்டைம்ஸ் அதுதான் எனக்கு சோ தட் இஸ் தி திங் பஹுவ்ரீஹியா பண்ணணுமா இல்ல கர்மதாரயமா பண்ணணுமாங்கிறது சோ த்வஜஹாங்கிறது ஆப்ஜெக்ட் அந்த த்வஜத்துக்கு போகல இந்த த்வஜத்தை கொண்டது எதுவோ அதற்கு போகிறது காத்யாயினி கிரகத்துக்கு அட்ஜெக்டிவா போயிடுறது அது ஈவன் மேரு புரோன்னதம் இஸ் ஆக்சுவலி அன் அட்ஜெக்டிவ் டு காத்யாயினி கிரகம் ஆனா புரோன்னதாங்கிறதே புரோன்னதம்ங்கிறது கிரகத்தை குறிச்சுடுறது அதனாலதான் யூ டூ இட் அஸ் இது மேருஹூ இவ புரோன்னதம்னு போட்டு முடிச்சுடுறோம் வெரஸ் இங்க த்வஜ வந்து இஸ் நாட் கிரகம் You cannot say Dvaja is equal to Griham. Whereas Pronnatham is equal to Griham. சொல்லலாம். அதனால Dvajatta வந்து அது கொண்டதாக இருக்கக்கூடிய வீடுன்னு தான் சொல்லணும். Okay. தா. காத்யாயினி கிரகம் காத்யாயின்யாம் கிரகம் அதுக்கு அந்த உச்சரித்தாவை இங்கேயே போட்டுட்டேன்னா உச்சரித்தா வந்து அது ஆக்சுவலி தப்ரத்தேயம் ஸ்ரயதேங்கிறதுனுடைய ஒரு கதாபிரத்தியம் வருது ஆஸ்ரயதி சொல்றோம் இல்லையோ பல தடவை நம்ம யூஸ் பண்றோம் ஆஸ்ரயா அதே மாதிரி சிரிதா
உத்கதம்னா உத்துங்கிறச்ச எப்பவுமே இட் இண்டிகேட்ஸ் டாலர் எங்கேயோ வெளியில இருக்கக்கூடியது மேல இருக்கக்கூடியது அந்த மாதிரி அதை ஆசிரியச்சு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் உச்சரித்தனா உயர்வுங்கிற அர்த்தத்துல வருது காத்தியாயினி கிரகம் சொல்லுங்க என்யாம் கிரகம் அவளுடைய வீடு நயன விஷயம் நயன யோகோ விஷயம் ரெண்டு கண்களுடைய எஸ் ரெண்டு கண்ணு வரணும் அந்த இடத்துல சமுபாவிஷத்துங்கிறச்சு உபாவிஷதி உபவிஷதி இல்ல ஆங் கிடையாது தப்பு நீங்க சொல்லுங்க உஷா சொல்லுங்க அவர் அவர் ப்ரிப்பேர் பண்ணல டூ லெசன்ஸ் கழிச்சுதான் அவர் சொல்றேன்னு இருக்காரு நானும் ப்ரிப்பேர் பண்ணல வி ஐம் ஜஸ்ட் விங்கிங் இட் ரைட் ரைட் அவ்வளவுதான் ஓகே தேவ்யக்ர கத பிரபா மண்டலாந்தராத தேவ்யாஹ அக்ரதஹ தேவ்யக்ரதஹ தாவே இல்ல அங்க சோ தேவ்யாஹ அக்ரம் தேவ்யக்ரம் ஓ தேவ்யாஹ அக்ரம் தேவ்யக்ரம் பிரபாய பிரபா பிரபாயாஹ மண்டலஹ சொல்லுமா இல்ல மண்டலம் மண்டலஹ பிரபா மண்டலம் எப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டேன் தேவ்யாக அக்ரம் பிரபாயாக மண்டலம் ரெண்டும் இருக்கு இப்ப என்ன தேவிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எதுவோ அது முதல்ல வரணும் தேவ்யாக்ரம் தேவ்யாக்ரே அதுக்கப்புறம் அக்ஷிணி யஸ்யாஹ சா இது வந்து இந்தீவரஸ்ய அக்ஷிணி இவ அக்ஷிணி எஸ்யாக சா நான் தப்பா போட்டிருக்கேன் ஐ திங்க் இது வந்து இந்தீவரஸ்ய அக்ஷிணி வரக்கூடாது வெறும் இந்தீவரஸ்ய இவ அக்ஷிணி எஸ்யாக சா தான் வரணும் அந்த ரெண்டாவது அக்ஷிணி வேண்டாம் முதல்ல இருக்கிறது வேண்டாம் பங்கஜாட்சின்னு சொல்றச்சு பங்கஜஸ்ய இவ அக்ஷிணி எஸ்யாக சா தான் சொல்லுவோம் தாமரைப்பூவினுடையது போல் இருக்கும் கண்களை கொண்டவள் So you don't need this here. Indi varasya iva akshini. Okay. Adhukapra swanga mardavena. Swasya angaha swangaha. Angam. So angani. Angam. Swasya angani. Potama. Swasya angani swangani. Tesham mardhanam. மார்தவம் மார்தவம்ங்கிறது முதல்ல வந்து அத ஃபார்ம் பண்ணுமே மிருதோஹோ பாவக வேற்றுமை உருப வரணும் அங்க மிருதோஹோ பாவக மார்தவம் ஸ்வாங்காணி மார்தவம் ஸ்வாங்கானாம் மார்தவம் ஸ்தேன தன்னுடைய அங்கங்களினுடைய மிருதுத்தன்மை the softness of the parts ராமா சஹஸ்ர பரிவிருதா
இது எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணட்டோ இது ஓகே பிரியா அவங்க ராம சஹஸ்ரைஹி பரிவிருதா ஓகே ஆனா ராமாவும் சஹஸ்ராக்கும் கூட வி ஹேவ் டு மேக் அ சமாசம் யா எஸ் சோ ராமானாம் சஹஸ்ரம் வருமா எஸ் ஏன்னா நம்ம முந்தாடி வச்சராணாம் தசகம் பண்ணோமா போன கிளாஸ்ல அதே மாதிரிதான் ராமானாம் சஹஸ்ரம் ராமா சஹஸ்ரம் ராமா சஹஸ்ரேன பரிவிருத்தம் ஆர் சஹஸ்ரைஹி போடலாம் அதுவும் போடலாம் ரெண்டுமே உண்டு ஆயிரக்கணக்கான அப்படின்னு ஆயிரங்களால் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ஒரே ஒரு ஆயிரம்னு எடுத்துக்கலாம் தேவி கர்ப்பகிரகம் தேவியாக கர்ப்பகிரகம் தஸ்மாத்துன்னு எழுதினேன் தஸ்மாத் எதுக்கு அவிஷத்து தானே there is no fifth case there so okay தேவியாக கர்ப்பகிரகம் அது போறோம் இந்த கர்ப்பகிரகமுக்கு வந்து ஒன்னும் பெரிய அதுக்கு சமாசம் இல்ல விக்கிரக வாக்கியம் அதுக்கு ஒன்னும் இல்ல கர்ப்ப ஏவ கிரகம்னு ட்டு சில இடங்கள்ல இருக்கு அது அவசியம் இல்ல விட்டேன் மணிபர்யங்க நிஷண்ணாம் மணிபர்யங்க நிஷண்ணாம் மணி மணி பர்யங்க நிஷண்ணாம் இருக்கு சோ மணினா பர்யங்க அதுதான் மணிமயஹ பர்யங்க மணிமயஹ பர்யங்க மணிமயஹ பர்யங்க மணிபர்யங்க மணிபர்யங்கேன மரி மணிபர்யங்கே நிஷண்ணாம் உபவிஷ் அதல உட்கார்ந்திருந்தான் இல்லையா உட்கார்ந்திருந்தா கரெக்ட் தான் மணிமயஹா பரியங்கஹா தஸ்மின் நிஷண்ணா தாம் நிஷண்ணாங்கிறது வந்து அகைன் கதா பிரத்யம் சோ நீ உபசர்க சது தாது அதுக்கு மேல நிஷீததி வரும் சோ நீ அதனால அதுல கதா பிரத்யம் போட்டு நிஷண்ணான்னு ஸ்திரீலிங்கத்துல வருது சரி நெக்ஸ்ட் வர்ப் சொல்லிடுங்க उद्घाट्य उद्घाट्य उत् उपसर्ग पूर्वक घट धातु आद ल्यबन्त यस यस ரெண்டு இருந்தது கட்டுன ஒன்னு இருந்தது இன்னொன்னு வேற ஒன்னு இருந்தது அதனால ஒரு கொஞ்சம் ஒரு டவுட் घट தான் धातु चुरादि निराघात இல்லையா निराघात निराघात निराघातना நீ உபசர்க பூர்வகம் லுங்கு லகார அதாதியில இருக்கக்கூடிய இன் ஏதி இலஹந்தி இருக்கோல்லையோ அதனுடையதுதான் அகாத் வருது ஏன்னா கம் தாத்துக்கு வந்து லுங் வந்து அகமத்துன்னு வரும் கிடையாது தாத்து பாட்டத்துல ஆனா போட்டிருக்கேன் போட்டு அதுக்கு மேல வந்து சத்ரு பிரத்யம் யூசேஜ்ல இருக்கு தாத்துல படிக்கா தாத்து பாட்டத்துல படிக்காட்டா கூட இது பல இடங்கள்ல விடம்பயதி அப்படின்னு இருக்கு விடம்பனா வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து ரூடி பழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா அது கிடைக்கவே இல்லை ரொம்ப நேரம் கிடைக்காது தாத்து பாட்டத்துல கிடையாது நானே அதை டப்பி ஆக்கி அது ஏதாவது இதித்தார்தோ நினைச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நேர டம்புன்னு போட்டு அதை வந்து நிஜந்தமா போட்டு போட்டுருவோம் பரிஹசந்தி அது வந்து சத்ரு பிரத்யயா பரிஹஸ் தாத்து பரி உபசர்க பூர்வக ஹஸ் தாத்து சத்ரு பிரத்யம் ந்யக் பாவயந்தி அதுலயும் கொஞ்சம் டவுட் தான் எனக்கு பூ தாத்து நிச் பிரத்யய சத்ரு அது வரைக்கும் வந்தது அங்க நீ உபசர்க இல்ல ஞக்குங்கிறது இட்ஸ் அன் அவ்யயம் அது வந்து ஜாயின் ஆகிறது
நியக்காரஹா நியக்பாவஹா. அந்த நியக்குங்கிறது சாதாரணமா இப்ப இந்த பஸ்ம சாத் கரோத்தின்னு இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல வந்து சாத்துங்கிறது சேர்றது அவ்வளவுதான். அது ஏன் என்ன அதுக்கு வந்து பூர்வீகம் கேட்டுட்டு இருக்க முடியாது நம்ம. ஓகே கொஞ்சம் அடுத்தது. ஓகே ரவிசந்தி. ரவிசந்தி இஸ் அ விஷ் தாத்து சத்ரு பிரத்ய பிர உபசர்க்க பூர்வம். எஸ் அவலோகயாம் சகார அவலோகயாம் பபூவ அவலோகயாம் ஆச அனுப்ரயோகமா அது இப்ப இதுல வருதா சரள வியாக்கரணத்துல இது மூணுமே உங்களுக்கு வந்து லிட் பிரயோகத்துல சேரும். இது மெயின்லி வந்து நிஜந்தத்துக்கும் பத்தாவது கணம். சோ ஜென்ரலி நிஜந்த இஸ் கான்ஜுகேட்டட் ஆஸ் அ பத்தாவது கணம் தானே, நமக்கு தசம கணையவே வருது. அதனால அது அதனுடைய ஒரு ஃபார்மேஷன் படி போயிடும். சோ அசு பூ கிரு இது மூணும் சேரும். இதுக்கு பேரு அனுப்ரயோக லிட். சரி பிரயோக லிட். ஓகே குட். அடுத்தது உபேத்தியா. உபேத்தியா லபந்தம் உபேத்திய உப உபசர்க்கம் லபந்தம். அப்புறம் தாத்து தாத்து இத்தியனா இத்து சோ ஈணு உபசர்க்கம் இணு கதவ் தாத்து. எப்படி நிரகாத்துக்கு நம்ம இன்னு போட்டோமோ இல்லையோ அதே தாத்துவை போட்டுக்கணும். லப்பு உபா விஷ அதே அதேதான் விஷ தாத்து உபசர்க்கம். ஓகே சரி இன்னொன்னு நிறுத்திப்போமா.